இலக்குகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு மன்னர் இருக்காரு, அவருக்கு இரண்டு மனைவிகள். இரண்டு மனைவிகளில் யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்க தான் இந்த நாட்டோட பட்டத்து இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் இரண்டு மனைவிகளுக்குமே ஒரே சமயத்தில் பிரசவமாகி குழந்தை பிறக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்ததுனால மன்னர் ஒரே குழப்பமாயிட்டார். யாரை இப்போ நம்ம பட்டத்து இளவரசராக அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாயிட்டார். அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது, பட்டத்து இளவரசரை எந்த முறையில் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு. அதுலேருந்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்ல முறையில் எல்லாத்தையும் கற்றுட்டு வளரட்டும்னா அவங்க ரெண்டு பேரில் யார் சிறப்பாக இருக்காங்கன்றதை பார்த்து நம்ம பட்டத்து இளவரசர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இந்த ஆலோசனை வந்து மன்னருக்கு பிடிச்சு போயிடுச்சு. இதைப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்ல முறையில் எல்லாத்தையும் கற்றுட்டு வளர்ந்து வராங்க. அதில் ஒருத்தர் பேர் வந்து பஞ்சவன், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்திபன். எல்லாம் வந்து வில்வித்தையிலேருந்து போர்க்கலை அறிவு சம்மந்தமான கேள்வி வினாக்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து நல்ல முறையில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. காலம் வந்து சீக்கிரமாக ஓடிடுச்சு. அவங்க ரெண்டு பேருமே தங்களோட நாட்டுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் நாட்டுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்ல மதிப்பு மரியாதையோட மன்னர் வந்து வரவேற்றாரு. மன்னர் வரவேற்று போட்டிக்கான தேதி வந்து இன்னும் 12 நாட்களில் அவங்களுக்கு வந்து போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. அப்போ பஞ்சவன் என்ன பண்ணுறான், தன்னோட தாயை பார்த்துக்க போகிறான். அவன் வந்து அவங்க தாயிட்ட ரொம்ப பதட்டமாக சொல்கிறான், நான் எல்லாத்துலேயும் சிறந்தவன் தான், ஆனால் வந்து என்னை விட ஒரு படி பார்த்திபன் எல்லாத்துலேயும் முந்திடுவாமா, என்னோட ஆசிரியரே அவனை தான் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு போகிறாங்க. அப்போ அவங்க தாய் சொல்கிறாங்க, நீ ரொம்ப கவலைப்படாத, நீ உன்னோட பயிற்சியை மட்டும் எடுத்துக்கோ பஞ்சவன், நான் வந்து பார்த்திபனை எப்படினாலும் உன்னை விட ஒரு படி குறைவாக செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பஞ்சவனும் அவங்க அம்மா சொல்ல கேட்டுட்டு பயிற்சியில் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். பஞ்சவனோட அம்மா வந்து அமைச்சரை கூப்பிடுறாரு, பார்த்திபனை வந்து ஊர் மக்களாக வந்து நம்ம ஒரு நாள் பயணம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. அதன்படி அமைச்சரும் வந்து பார்த்திபனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில். அப்படி போகும்போது ஒரு மைதானத்தில் வந்து குஸ்தி போட்டி நடந்துட்டுருக்கா. அதிலிருந்து குஸ்தி வீரரை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு வீர வசனம் நிறையா பேசுகிறான். என்ன வந்து மிஞ்ச யாருமே இல்லையா இந்த ஊரில், வந்து என்னோட வீர அளவுக்கு யார்ட்டையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு பார்த்திபன் ரொம்ப கோபப்பட்டு அந்த குஸ்தி வீரரோட சண்டை போட போயிட்டார். அந்த குஸ்தி வீரன் வந்து ஒரு சவால் விடுறாங்க, இன்னையிலேருந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து என் கூட நீ போட்டி போடணும், அப்படி நீ போட்டி போட்டு என்னை நீ வென்றுட்டேன்னா நான் உன்னோட அடிமையாக இருப்பேன், அப்படி இல்லைனா நீ என்னோட அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஸ்தி வீரன் சொல்கிறாரு. அதுபடியே பார்த்திபனும் 5 நாள் தொடர்ந்து போட்டிக்கு வராங்க. போட்டியில் ஃபுல்லாக பார்த்திபன் வெற்றி பெற்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி ஆயிறாரு. ஆனால் வெற்றி பெற்றதோடு அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து அரண்மனைக்கு திரும்பும் போது தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த நாள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான போட்டி நடக்க போகுது. அதுதான் யார் அந்த பட்டத்தில் வர சென்ற போட்டி. அவனுக்கு வந்து பயிற்சி எடுக்கலை, உடல்லாம் ரொம்ப களைப்பாக இருக்குது, குஸ்தி போட்டியில் ஈடுபட்டதுனால ரொம்ப களைப்பாக இருக்குது. அவனுக்கு மனசோர்வு உடல் சோர்வுலேருந்து எல்லாமே இருக்குது. அடுத்த நாள் போட்டி நடைபெறுது, அதில் பஞ்சவன் வெற்றி பெறான். அப்போ தான் பார்த்திபனுக்கு நினைவுக்கு வருது, நம்ம ஒரு குறிக்கோளோடு இருந்தோன்னா அந்த குறிக்கோள்லேருந்து நம்ம கவனம் சிதறிடுச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு நிலையிலையும் வெற்றி பெற முடியாது அப்படின்றது புரியுது. அது மாதிரி தான் நம்மளும் ஒரு குறிக்கோள் வச்சோன்னா அந்த குறிக்கோளுக்காக உழைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றது மேலே கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் வந்து தோற்று போயிடுவோம். நம்ம எப்பயுமே ஒரு குறிக்கோளை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குறிக்கோளை நம்பி நம்மளோட உழைப்புலேருந்து எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம வெற்றி காணலான்றத சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜெனலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். இனிய வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.